வணக்கம் மேம், இந்தியா கிளிட்ஸ்ல இருந்து பேசுறோம். புனீத் ராஜ்குமாரோட மறைவு செய்தி இப்பதான் வந்திருந்தது. நீங்க அவங்க கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, உங்களோட பதிவையும் நாங்க பாத்துருந்தோம். ஆமாமா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன வயசு, 46 இயர்ஸ் தான். ஹார்ட் அட்டாக்னு என்னால நம்ப, அவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருப்பார் அவரு. ஸோ ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். நான் அவர் கூட நிறைய படங்கள்லாம் பண்ணல, ஒரு படம் தான் பண்ணிருக்கேன் அவர் கூட. அந்த வாய்ப்பு கிடைச்சது, ஒரு நாள் ஒர்க் தான் பண்ணேன் அவர் கூட. ஆனா ரொம்ப புது சீரியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்கோமே, நல்லா பார்க்காம ரொம்ப கேஷுவலா ரொம்ப பாசமா நடந்துக்குவாரு. ரொம்ப ஈஸியா எல்லாரோடையும் மிங்கிள் ஆவாரு. அந்த ஒரு குவாலிட்டி, அந்த அவங்க ஃபேமிலிக்கே அந்த ஒரு குவாலிட்டி உண்டு. எல்லாருமே அவங்க அம்மா பார்வத்தம்மா ராஜ்குமார் கூட, அந்த ராஜ்குமார் பார்வத்தம்மா கூட என்னோட, நான் வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணிருக்கேன், கிளாசிக்கல் மியூசிக் ஆல்பம். அந்த ஆல்பம் பார்வத்தம்மா ராஜ்குமார் தான் ரிலீஸே பண்ணாங்க. சோ எனக்கு அந்த குடும்பத்தோட ஒரு கனெக்ஷன் உண்டு, ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் மூலமா. ராமு சார் ஒருத்தருக்கார், அவர் மூலமா தான் எனக்கு அந்த குடும்பம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க டோட்டல் ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹம்பலான ஒரு பீப்புள். என்னால இது வந்து இன்னுமே அது பொய்யா இருக்க கூடாதா இந்த நியூஸ்ன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஒர்க் பண்ணது ஒரே நாளானாலும் ரொம்ப கலகலகலான்னு அந்த செட் அப்படி சந்தோஷமா வச்சிருப்பாரு. ரொம்ப பாசிட்டிவா பேசுவாரு எப்பவுமே. அவங்க படங்கள்ல வர்ற அந்த பாட்டுகள்ல கூட அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்கும். சோ இது ஒரு பயங்கரமான இழப்பு சாண்டல்வுட்க்கு, மீளவே முடியல. இப்ப கூட அப்படிதான் இருக்கு, உண்மையிலேயே நிஜமா பொய்யா நம்ப கூட முடியாத நிலைமையில இருக்கேமா. நீங்க இந்த ஃபிட்னஸ் பத்தி சொல்லி இருந்தீங்க. இன்னைக்கு அவருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இறந்த மாதிரி தகவல் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் அவர் ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு நபரா இருந்தாலும் இன்னைக்கு அதனால அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வருது. இல்ல, அவரு ஆக்சுவலா எனக்கு, எங்களுக்கு இன்னும் அந்த ஃபுல் டீடைல் கிளாரிட்டி நியூஸ் எல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டா எங்களுக்கு வரல. அதனால வந்து அதனாலதானான்றது தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு ஃபிட்னஸ் பத்தி ரொம்ப கேர் எடுப்பாரு. அவரு இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட நிறைய வீடியோஸ், அவரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நிறைய கேர் எடுத்துதான் அவரு இது பண்ணுவாரு. அதையே ஒரு டைம் பாஸ் அவரு ஜாலியா பண்ணுவாரு. அத அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாரு. ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் எல்லாம் ஓவரா பண்ணி அந்த மாதிரி ஆச்சான்றது தெரியலம்மா. அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷயம் ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஒரு அவரை ரீப்ளேஸே பண்ண முடியாது. அவர் பவர் ஸ்டார் புனீத் ராஜ்குமார், அப்புன்னு தான் நம்ம இங்கெல்லாம் கூப்பிடுவோம் அவரை. சோ அது வந்து கண்டிப்பா டோட்டல் கர்நாடகாவே வந்து சீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ராஜ்குமார் சார போகும்போது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இது எஃபெக்ட் இருந்ததோ அதே மாதிரிதான் இதுவும். நம்மளால அத ஜீர்ணிக்கவும் முடியல, எடுத்துக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னன்னு தெரியல, இந்த 2 வருஷத்துல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க. நம்ம மாறி மாறி விஷ்ணுவர்தன், அம்பரீஷ், சிறு சர்ஜா, இப்போ புனீத் ராஜ்குமார், பயங்கர இழப்பு சாண்டல்வுட்க்கு. என்ன ஒரு ஒரு கிரகணம் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஏத்துக்க முடியல. இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஆறுதலே சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம். இப்பதான் ரீசெண்டா ராகவேந்திர ராஜ்குமார் அவரோட உடல்நிலையும் சரியில்லாம அவர் இப்ப குணமாய் வந்தாரு. சோ சிவராஜ்குமார் எல்லாமே வந்து அவங்க எல்லாரும் எப்படி இதெல்லாம் தாங்க போறாங்கன்னு தெரியல. கடவுள் அவங்க குடும்பத்துக்கும், அவங்க ரசிகர்களுக்கும், டோட்டல் கர்நாடகாக்கும் இதை தாங்கி இதை ஓவர் கம் பண்ற சக்தியும் தைரியத்தையும் ஆண்டவன் கொடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல என்னால. ரியலி இட் வாஸ் எ லாஸ், கிரேட் லாஸ். அந்த சின்ன வயசு, இது சாகரக்கூடிய வயசே கிடையாது. இப்படி ஒரு இழப்பு. ஓகே.
தேங்க்யூ மேம், டேக் கேர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.